இந்நாட்டில் வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் புத்த பெருமானுடைய அவதாரங்கள் அவர்களுடைய ஆத்மீக தர்ம சிந்தனைகளை எடுத்து கூறும் முகமாக இலங்கைக்கு பௌத்த சமயம் கொண்டு வரப்பட்டது என்றால் அது மிகையாகாது. அதனை ஞாபகப்படுத்தும் முகமாக பவதிச அரசன் ஆட்சி காலத்திலே வணக்கத்துக்குரிய மிகுது பௌத்த மத குரு இலங்கைக்கு பௌத்த மதத்தை எடுத்து வந்தார். அந்த நாள்தான் பௌர்ணமி பொசன் நாள் என்று நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். இந்நாட்டில் வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் புத்த பெருமானுடைய அவதாரங்கள் அவர்களுடைய ஆத்மீக தர்ம சிந்தனைகளை எடுத்து கூறும் முகமாக இலங்கைக்கு பௌத்த சமயம் கொண்டு வரப்பட்டது என்றால் அது மிகையாகாது. அதனை ஞாபகப்படுத்தும் முகமாக பவதிச அரசன் ஆட்சி காலத்திலே வணக்கத்துக்குரிய மிகுது பௌத்த மத குரு இலங்கைக்கு பௌத்த மதத்தை எடுத்து வந்தார். அந்த நாள்தான் பௌர்ணமி பொசன் நாள் என்று நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம்.
பிறந்த மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மொழி.